வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 31 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே இடையில ஒரு சுற்று மழை மட்டும் கொடுத்து இன்று வரை உங்களை நம்பிக்கை இழக்க செய்திருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பாக செப்டம்பர் 10க்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதற்கு முன் சாரல் மழைப்பொழிவும் இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய 4ஆம் தேதி வரை வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பொழிவும் இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை புள்ளி விவரத்தில் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்தாலும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு ஒடிசாவிற்கு சென்றாலும், அடுத்ததாக செப்டம்பர் 10லிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக, வடக்கு கர்நாடகா வழியாக, மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு கர்நாடகா, கோவா வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதன் காரணமாக கண்டிப்பாக செப்டம்பர் 10க்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதில் மாற்றம் இல்லை. இதுதான் நம்முடைய நீண்டகால ஆய்வறிக்கையும். நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக தலைப்பாகவே இதில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இன்றிலிருந்து நம்முடைய வரக்கூடிய நாட்கள் வானிலை அறிக்கையை இதில் விரிவாக பார்ப்போம். நேற்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலையும், திருப்பூர் மாவட்டத்தின் திருப்பூர் தலைநகர் பகுதிகளிலையும், நீலகிரி மாவட்டத்திலையும், வால்பாறையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்தது. நேற்று முன்தினம், நேற்று அறிக்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன கல்லாறு 15 சென்டிமீட்டர். அதே போல் சிவகங்கை மாவட்டத்திலையும் 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. நேற்றைக்கே 10 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருந்தாலும் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாயில் ஒரு திருப்தியில்லாத ஒரு மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் நேற்று காற்றுடன் மணிக்கணக்கிலே கொட்டி தீர்த்த மழைப்பொழிவு அச்ச உணர்வை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைக்கு பவானி, ஈரோடு, பெருந்துறை, தூக்கநாயக்கம்பாளையம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில், எல்லாம் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த மழைப்பொழிவு ஈரோட்டிலும் இருக்கும். திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அறிவிக்கப்பட்டது பொய்த்திருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுக்கும். இன்றைக்கு ஆகஸ்ட் 31ம், நாளை செப்டம்பர் 1ம் கூடுதல் பரப்பில் பெரும், அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பில் ஒரு கனமழை பொழிவை சில இடங்கள்லையும், பரவலான மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவையும் ஒதுக்குதல் குறைவாகவும் கொடுக்கும். காற்று பகுதிக்கு ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யக்கூடிய பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாத்தியக்கூறு தெரிகிறது. திண்டுக்கல் மாவட்ட காற்று பகுதி, கரூர் மாவட்ட காற்று பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட காற்று பகுதிக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மாலையில் மழைப்பொழிவு, நேற்றைக்கு தாராபுரத்திலெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது. நேற்று முடிந்தன உப்பார் அடைக்கட்டு பகுதியில், நேற்றைக்கே பல இடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் திருப்பூர் மாவட்டத்திலையும் மழை கொடுத்துருக்கிற நிலையில் இன்னும் தங்களுக்கு பெய்யவில்லையே என்று மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் வகையில், நம்பிக்கை கொடுக்கும் வகையில், சில இடங்களில் வரக்கூடிய நாட்களில் பொழியும் என்ற நம்பிக்கை கொடுக்கும் வகையில் ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு நாளைக்கு கொடுக்கும், வரக்கூடிய நாட்களிலும் கொடுக்கும். ஆகவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகள், அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மேற்கு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கணவாய் காற்று பகுதி, மலைப்பகுதிகள், மேற்கு பகுதிகள், எல்லா பகுதிகளுக்குமே இன்றைக்கு மாலை இரவிலே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதேபோல் நாளைக்கும் 4ஆம் தேதி வரை இந்த சுற்றின், அதாவது கீழுக்கு சுற்றால் மழைப்பொழிவு கொடுக்கும். அதற்கு பிறகு ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய, அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கொடுக்குங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தின் மேட்டூர், கொளத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு சரிவு, கல்லட்டி போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே முதுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களிலே, அதாவது வரக்கூடிய 4ஆம் தேதிக்கு பிறகு ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அது ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் பகுதியை நோக்கி உள்ளே நகரும் என்பதனால்
மழைப்பொழிவு சாரல் மழைப்பொழிவாக கேரளா கர்நாடகாவிலே 4ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கி இருக்கிறது. அந்த சாரல் அப்பாஜி கவுண்டர்மதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகள், நீலகிரி மாவட்ட பகுதிகள், வால்பாறை பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே சாரல் மழைப்பொழிவை 4ஆம் தேதிக்கு மேல் கொடுக்க போகிறது. ஆக 4ஆம் தேதிக்கு முன் வெப்பசலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே, 4ஆம் தேதிக்கு பிறகு சாரல் மழைப்பொழிவு கேரள எல்லையோரம், 10ஆம் தேதிக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்திற்கு ஒட்டியோ அல்லது விசாகப்பட்டினத்துக்கு தெற்கு புறமாக வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேச பகுதிகளில், அதாவது கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் அல்லது விசாகப்பட்டினம், விஜயநகரம் போன்ற பகுதிகளை ஒட்டி ஆந்திர பிரதேசத்தில் நிலை கொள்ள போகிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து அது கர்நாடகாவின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிரா தெற்கு பகுதி மற்றும் கோவா வழியாக அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற நிகழ்வு காரணமாக வரக்கூடிய செப்டம்பர் 10க்கு மேல் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அந்த நேரத்தில் வானிலை அமைப்பு அமையும். வங்கக்கடலிலும் காற்று சுழற்சி இருக்கும், மையப்பகுதி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும். தமிழ்நாட்டின் தரை மீதும் காற்று சுழற்சி இருக்கும், மையப்பகுதி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும். பிறகு அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி இருக்கும், மையப்பகுதி கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் மையப்புள்ளி இருக்கும். இதன் காரணமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை செப்டம்பர் 10க்கு மேல் கொடுக்க இருக்கிறது. செப்டம்பர் 10-15 வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் அடுத்ததாக 20ஆம் தேதி வாக்கிலையும் மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வும் சிறப்பான மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே கொடுக்கும். அதேபோல் அக்டோபர் மாதம் முதல் 3 வாரத்திலையும் நிகழ்வுகள் இருக்கிறது. எல்லாமே நாட்கள் நகர நகர அதோட வரைபடத்தை உங்களுக்கு இணைக்கிறேன். இது நம்முடைய நீண்டகால அறிக்கை. நீண்டகால அறிக்கையை உங்களுக்கு மனதிற்கு வலிமை சேர்க்கும் விதமாக, நம்பிக்கை ஊட்டும் விதமாகத்தான் இந்த அறிக்கையை, அதாவது படங்களை இணைக்கிறேனே தவிர, நீண்டகால வானிலை அறிக்கை நாம் அறிவிக்கப்பட்டபடி கண்டிப்பாக அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை தொடரச் செய்து செப்டம்பர் அக்டோபரில் சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையையும் கொடுத்து வெப்பசலன காற்று சுழற்சி மழையையும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து அறுவடை நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது என்றாலும் அந்த மழைப்பொழிவை நாம் சேமிப்போம், விவசாயத்துக்கு தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்துவோம், மழைநீர் சேகரிப்பில் நாம் இனிமேல் முழுமையாக ஈடுபடுவோம், பருவம் தப்பி பொழியும் மழையை சேமித்து பருவத்தில் பயன்படுத்தி வெற்றியடைவோம். இணைந்திருப்போம் வானிலை அறிக்கையுடன். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்று நாளை நாளை மறுநாள் உட்பட காற்றுப்பகுதி உட்பட அனைத்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு பரப்பில் கூடியிருக்கும். தென்மேற்கு பருவமழை முதல் வாரத்தை விட 2ஆம் வாரத்திலிருந்து தீவிரமடையும் என்பதில் தான் நீண்டகால ஆய்வறிக்கை. அக்டோபர் 20 வரையும் தொடரும் என்பது தான் நீண்டகால ஆய்வறிக்கை. அது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், லாபமடைவோம். நன்றி.